உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கும் ஆதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் மகனோட உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமதும் என் தம்பிய நம்பி பொறுப்ப நான் ஒப்படைச்சேன். ஆனா அவன் அவ சுயநலத்துக்காக இப்படி பண்ணி எங்க கிட்ட இருந்து பாரதிய பிரிச்சிட்டான். உங்க தம்பி என்ன கடவுளாமா? மனுஷன் தானே, சொல்லுங்க நான் கேக்குறேன்ல. அந்த ஆள் நினைச்சா எல்லாமே நடந்துருமா? என்ன இந்த உலகத்துல என்ன நடக்கணும் ஏது நடக்கணும் முடிவு பண்ற நம்ம இல்ல அந்த கடவுள். ஆண்டவனை விட வேற ஏதாவது சக்தி இருக்குதா சொல்லுங்க நீங்க. இங்க பாருங்களேன், பாரதி உங்ககிட்ட திரும்பி வருவாங்க சரியா? அதுவும் உங்க மருமகளா. நீ சொல்றத கேக்கும் போது என் மனசு நிறைஞ்சு போச்சுப்பா. அப்படி ஒரு நாளுக்காக தான் நான் என் உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கேன். பாரதி ஒரு பக்கம் பிரிஞ்சது வேதனையா இருந்தாலும் தமிழ் இல்லாம இருக்கிறது ரொம்ப கொடுமையா இருக்குப்பா. அவ வீட்டுல இருந்தானா பாட்டி பாட்டின்னு ஒரு நாளைக்கு 1000 தடவை கூப்பிடுவா. ஆனா இப்போ அவ என்ன அப்படி கூப்பிடாம அவ குரல கேட்காம எனக்கு அந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கலப்பா. இங்கேயும் அப்படிதாங்க. எங்க மாமனாரு ஊர்ல பெரிய தலைக்கட்டு, எவனுக்கும் அசைய மாட்டாரு. ஆனா அதே தமிழ் வந்து பேசிட்டேன்னு வைங்களேன், நல்லா இப்படியே கூணு குறுக்கி கையை கட்டிட்டு நின்று பேசுவாரு. அவ்வளோ ஏன் இந்த கல்யாணம் நடக்கிறது யார் காரணம்னு நினைக்கிறீங்க? தமிழ் தான். என்னப்பா சொல்ற? ஆமாமா, பாரதிக்கு இன்னும் ஆதிமலை இருக்கிற கோவம் எல்லாம் குறையல. வெறும் தமிழுக்காக தான் ஏதோ சகஜமா ஆதி கிட்ட பழகிற மாதிரி பழகிட்டு இருக்காங்க. நாங்களும் கடைச்சிரா சாக அப்படின்ட்டு இந்த சூட்டோட சூட்டை இந்த கல்யாணத்தை பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ திரும்பவும் பாரதி ஆதி கூட சண்டை போட்டு மறுபடியும் விட்டுட்டு போயிடுவாளா? அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. அவங்க ரெண்டு பேரும் யாரு யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தானே ஆகணும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டாலே போதுங்க, அவங்க ஆதியை புரிஞ்சுக்குவாங்க, ஆதியோட நல்ல மனசை புரிஞ்சுக்குவாங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையில நல்லா இருந்துட்டு போறாங்க. கோயில்ல வச்சு நான் சொல்றேன்ப்பா, ஓ வார்த்தைய அந்த கடவுளோட வாக்கா நினைச்சு நான் என் காதுல கேட்டுக்கிறேன். என்னங்க நீ சொன்னது மட்டும் நடந்தா எனக்கு அதுவே போதும்ப்பா. வாழ்க்கையில எனக்கு வேற எதுவும் வேண்டாம். சரிம்மா, ரொம்ப நேரமா இங்கே நின்றுக்கீங்க, உள்ள போலாம். ஐயோ அழகர், வேண்டாம்ப்பா, நான் இங்க வந்தது யாருக்கும் தெரிய வேணாம். என்ன சொல்றீங்க நீங்க? இதுக்காகவே இவ்வளவு தூரம் வந்தீங்க, வாங்க நீங்க அமைங்க. அதுக்கு இல்லப்பா, பாரதியோட குணம் என்னன்னு உனக்கே தெரியும். என்ன அவங்க பார்த்தானா நல்லபடியா நடந்துட்டு இருக்கிற இவ்வளவும் கெட்டு குட்டிச்சவர் ஆயிடும். நான் இப்படியே ஒரு ஓரமா நின்னு என் புள்ள பாரதி கழுத்துல தாலி கட்டுறத பாத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறேன். என்னமா நீங்க, நீங்க வரணும் தானே நான் இத்தனை விஷயம் பண்ண? நானு திடீர் நான் வரல வெளியே நிக்கிறேன்னா என்ன? எனக்கு புரியல. எனக்கு பரவாயில்லப்பா, எப்படியும் பாரதி மனசு மாறி திரும்பவும் வருவான்னு சொன்னல, உன் வாக்கு பலிக்கும்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதனால என்ன பத்தி நீ கவலைப்படாத, நீ போய் கல்யாண வேலையை பாரு. என்னமா நீங்க? நீ போப்பா போ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.